ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிறைஸ் கிச்சன். டுடே ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா பாலத்தண்டு கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கங்க. கடுகு ஆட் பண்ணிக்கங்க. கடுகு பொரிஞ்சது கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பாதி வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பருப்பு நல்லா பாதிக்கு மேலே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு பாருங்கள், நான் மோரில் வெட்டி போட்டிருக்கேன், அப்போ தான் கருக்காது. இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளை வெளியர்னு இருக்குன்னு. மோரில் வெட்டி போட்டால் தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேகிறதுக்கு. சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா கூட்டு தானே, அது வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அது ஆறணுன்னா கரெக்டாக ஈவன் ஆயிரும். பருப்பு கூட்டுங்கிறது கொஞ்சம் தள தளன்னு தான் இருக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.